ஆளுகளை திரட்டுறான். மீதியான ஒரு பேய் பாத்திரம் வேண்டிதான். கத்தர் நம்மகிட்ட வந்துட்டாரு, கத்தரே சொல்லிட்டாரு, என்ன பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டாரு, மீதியான கையில இருந்து ஜனங்களை ரட்சிப்பேன், என் கையினால ரட்சிப்பேன்ட்டாரு. ஒரு மனுஷனை போதுன்றார் கத்தர், பாத்திரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு 32,000 பேரை திரட்டுறான். ஏன்னா அவனுங்க வந்து லட்சக்கணக்கில் வந்திருக்காங்க. மீதியானியர் அமலேக்கியரோட சேர்ந்து வந்து பழைய மறங்கிட்டாங்க, சூழ்ந்துட்டாங்க, போய் 1,000,000 பேரை 32,000 பேரை தட்டான். நல்ல ஒரு ஆர்மி, ஃபர்ஸ்ட் கிளாஸா. கத்தரே பார்த்து பாராட்டுவார்னு நினச்சான், அவ்வளோ பேரை கஷ்டப்பட்டு தட்டி இருக்கேப்பா, இன்னும் கொஞ்சம் ஆள் இருந்தால் கூட கொண்டா, அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி நம்பராக இருக்குன்னு சொல்லுவாருன்னு பார்த்தான். வந்து பார்த்தா கத்தர் என்ன சொல்கிறாரு, இங்கே வா, திரும்பவும் விசுவாசம் உனக்கு இருக்குதான்னு பார்க்கலாமான்னு சொல்லி இந்த 32,000 பேரையும் கூப்பிட்டு அவனுக்காக பயமாக இருந்தால் வீட்டுக்கு போய் சொல்லுன்றார். எப்படி இருக்கும், நினைக்கிறாரு, இவ்வளோ பேரை வச்சு அவங்களை அடித்தா நாளைக்கு நாங்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து அவனை அடி காலி பண்ணிட்டோம், நாங்கள் எல்லாம் பெரிய வீரர்களாக்கணும். அதனால் எவ்வளவு குறைவான ஆளுகள் எடுக்க முடியுமோ அவ்வளவு குறை. அதான் கத்தட்டு கேட்குறான், என்னை கொண்டு எப்படி ரட்சிப்பேன், நான் எதனால் ரட்சிப்பேன், என்னால் எப்படி முடியும், நான் ஏழை, நான் உன் முடியாது அப்படின்றான் கத்த சொல்கிறார். அதுக்காக தான் உன் எடுக்கிறான்மா, செலெக்ஷன் அதனால தானே, நீ ஏழை, நீ ஒன்றும் இல்லாதவன், உன்னால் முடியாதவன், முடியாது முடியாதுன்னு ஒரு 1,000 தடவை சொல்கிற, உன்னை எடுத்து உன் கையாலேயே அவன் அடிக்க வச்சாதான் எனக்கு பேரு வா அப்படிங்கிறாரு. இந்த உலகத்துக்கு ஒன்றை நான் காட்ட விரும்புகிறேன், யூஸ்லெஸ் ஆளை எடுத்து, பயப்படுற ஆளை எடுத்து, தாழ்வு மனப்பான்மை உள்ள ஆளை எடுத்து, அஞ்சுகிறவனை எடுத்து மாவீரனை ஆக்கி காட்டுறேன், நான் ஜெயிக்கிறவனை மாற்றி காட்டுகிறேன். ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் விசுவாசம் எப்படி ஒரு மனுஷனை மாற்றுதுன்னு, புரிந்து கொள்ளட்டும். சில 10,000 பேர் மீந்தாங்க, தண்ணி கிட்ட கூட்டுவான், தண்ணி குடிக்கிறது கூட்டுவான். யாரெல்லாம் நாய் மாதிரி நக்கி குடிக்கிறானோ அவனெல்லாம் ஒரு பக்கம் தள்ளு, யாரெல்லாம் முட்டி போட்டு குடிக்கிறானோ அவனெல்லாம் ஒரு பக்கம் தள்ளு. 300 பேர் நக்கி குடிச்சான் நாய் மாதிரி. கத்த சொல்றாரு, அவன் அந்த 300 பேரை வச்சு உன்னை ரட்சிக்கிறேன், இவனை தானே ஏழனமா நினைக்கிறேன், நீ அவனை கூப்பிடுவா, அதான் பெஸ்ட். நீ நாளைக்கு வந்து கதை பேசக்கூடாது, ஓ பெரிய மாவீரர் என் சைட்ல இருந்தாங்களாக்கும், அவனால தான் ஜெயிக்க முடிஞ்சது சொல்லவே கூடாது, முட்டாளர்கள் இருந்தானுங்க, ஒன்றுத்துக்குமே உதவாதவன் இருந்தான், கர்த்தர் தான் ஜெயத்தை கொடுத்தார் நாளைக்கு சொல்ற அளவுக்கு நீ வரணும்ட்ட. ஏன்னா விசுவாசத்தில் வாழும்போது பாருங்க, எல்லாத்தின் மேலேயும் நம்பிக்கையை வைக்கக்கூடாது, கர்த்தர் மேலே தான் நம்பிக்கையை வைக்க வேண்டும். இருக்கிறீங்களா? சிலர் நிறைய பேர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, பணக்கார மாமா ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் ஏதோ செய்வார்னு நினைக்கிறேன், செய்வார் செய்வார். சொன்னார், எங்கள் மாமாவை தான் நம்பியிருந்தேன், போயிட்டாருங்க அவரு. அதான் சொல்லியிருக்க பைபிளில், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனே நம்பாதே, நீ இருப்பான் நாளைக்கு போயிடுவோம், அவனு போய் நம்பிட்டு இருக்கிறீங்க, உயிரோடு என்றைக்குமே இருக்கிற கத்தரை நம்பு. கத்தர் ஃபெய்த் கத்தரா இருப்பாருங்க, கத்தர்றாரு, வார்த்தையை பிடிச்சிக்க கத்தர்றாரு, விசுவாசத்தை செயலில் வெளிப்படுத்த கத்தர்றாரு, கத்தர் சொன்னபடி செய்து செயலில் வெளிப்படுத்த கத்தர்றாரு, சொன்னதெல்லாம் செய்யறோம் இல்லையா. இப்போ கத்தர் வந்து அவனுக்கு எப்படி ஜெயிக்கிறதுன்னு கத்தர போறாரு. இருந்தாலும் உள்ள கொஞ்சம் அவனுக்கு ஒரு மாறி இருக்குது, ஏன்னா ரொம்ப பின்மாற்றத்தில் வாழ்ந்துட்டாங்க. அதான் சொல்கிறேன், அவங்க அப்பா பாகால வணங்கிட்டு வீட்டில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துட்டாங்க. திடீர்னு மாறுறது கஷ்டம், கொஞ்சம் அப்பப்போ சந்தேகங்களும். ஃபைட் ஆஃப் ஃபெய்த்ன்றது பைபிள் வாசிக்கிறீங்களா, விசுவாசத்தின் நல்ல போராட்டம். யாருக்காவது வந்திருக்க அந்த போராட்டம், நீங்கள் நம்புறதுக்கு ரெடி, ஆனால் அன்னைக்கு பார்த்து யாரோ வந்து ஏதோ சொல்லிட்டாங்க, நாள் வந்ததுலேருந்து ஒரு மாறி இருக்குது பிரதர் சொல்லிட்டு போயிட்டாரு, ஜெபம் பண்ணுங்க, ஒரே சந்தேகமா இருக்குது, சந்தேகத்தை கலப்பி விட்டு போயிட்டாரு, ஒரு மாதிரி மனசே கேட்க மாட்டேங்குது.
விசுவாசத்தை நல்ல போறாங்க. எல்லாருமே போராடி ஆகணும். பல சந்தேகங்கள் கிளம்பும், அந்த சந்தேகங்கள் எல்லாம் ஜெயித்தா தான் முன்னுக்கு போக முடியும். அதில் கர்த்தர் உதவி செய்கிறார் பாருங்க. இன்னைக்கு ஒரு சந்தேகம் நடக்குமா, இது 300 பேரை வச்சு என்னத்தை பண்ணுறது, 300 பேரை வச்சு போக சொல்கிறாரு. ஏன்னா வாழை குறைச்ச உடனே இவனுக்கு கொஞ்சம் மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தர் சொல்கிறாரு, சரி இன்னைக்கு நைட் நீ என்ன பண்ணு, அந்த அவனுக்கு இறங்கி பாளையம் இறங்கியிருக்கான் இல்லையா, அவங்க கிட்ட போய் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்கிறார். உனக்கு பயமாக இருந்தால் அவன் கூட ஒருத்தனை கூட்டின்னு போன்றார். வேலைக்காரன் இவனோட தேவலாம் போலது, அவனை கூட்டு போறான் பாருங்க. கூட்டு போய் அவனுக்கு ரெண்டு பேர் பேசுறானுங்க. இது பெரிய அதிசயம், ரெண்டு பேர் பேசுறானுங்க. ரெண்டு கர்த்தர் எப்படி கிரியை செய்யறாரு பாருங்க. இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, இவனுக்கு உதவி செய்யறதுக்காக, இவனை உற்சாகப்படுத்துறதுக்காக, இவனுக்கு விசுவாசத்தை கொடுக்கறதுக்காக வந்து ரெண்டு பேர் பேசுறானுங்க. அதுல ஒருத்தன் அவன் கண்ட சொப்பனத்தை ஒண்ணு சொல்றான். அவன் கண்ட சொப்பனம் ஒண்ணு சொல்றான். என்ன சொல்றான், நான் ஒரு சொப்பனம் ஒண்ணு கண்டேன். அதில் வந்து ஒரு எங்க இருக்கு அந்த வசனம், 7:13 போங்க. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அந்த ரெண்டு பேர் அந்த எதிர் டீம்ல இருக்கிறவங்க, இராணுவத்தில் இருக்கிறவங்க, அதாவது ஏதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுற்றிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியான வார்கோதுமை அப்பம் மீதியான பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன் பாருங்க, ஒருத்தன் சொல்றான் ஒரு வார்கோதுமை அப்பம் ரொட்டிங்க, அது வந்து மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்ததான் தரிசனத்தில் காண்றான். கூடாரம் மட்டும் வந்தபோது அது அந்த கூடாரத்தை தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்ததுன்னு சொல்றாங்க. இவனும் பெரிய தேவ மனுஷன் இல்லை, இவனுக்கு ரெண்டு பேரும் அக்கிரமக்காரன் கானானியர் பேசிக்கிறான். அதுக்கு மற்றவன் அதுக்கு விளக்கம் சொல்றான் பாருங்க. ஆவியானவர் அவன் வாயை திறந்து விளக்கம் ஒன்று சொல்ல வைக்கிறார். எவனுமே சொல்லியிருக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு விளக்கம். அவன் சொல்றான், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரை இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே, மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். இதை கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவனுக்குன்னே அவன் வாயை திறந்து பேச வைக்கிறார். கர்த்தர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு கழுத வாயை திறந்து ஒருத்தர் பேச வச்சார். ஏன்னா அது கழுத மேலே ஏறிட்டு போன கழுத வந்து கேட்க மாட்டேங்குது. அதனால அந்த கழுத வாயை திறந்து பேச வச்சார். இப்போ கர்த்தர் ஒரு அந்நியனுடைய வாயை திறந்து, அவன் ஒரு கடவுளுடைய பிள்ளையே இல்லை பாருங்க, அவனுக்கு கடவுளுக்கு சம்மந்தமே கிடையாது, அவன் தன்னை அறியாமல் பேசுகிறான். இது ஒன்றும் இல்லை, கிதியோனுடைய பட்டயம். மீதியான கர்த்தரை ஒப்பு கொடுத்துட்டாராக்கான் பண்ணுறான். ஐயோ அப்பான்னு இவனுக்கு ஆயிடுச்சு. இவனே சொல்லிட்டானே, இவன் வாயிலிருந்து சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு ஓடி போய் இன்ஃபார்ம் பண்ணுறான். எல்லாருக்கும் தைரியம் வந்துடுது, 300 பேர் கிளம்புறாங்க. வெறும் ஒரு ஜாரு சட்டி பானை மாதிரி, ஒரு டார்ச்சு, ஒரு எக்காளம் சொல்லிட்டான். எக்காளம் ஊதுவேன், மூணு குரூப்பாக பிரிஞ்சிங்க, 100 பேர், வெறும் 300 பேர், அவனுங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க. நின்றுக்கிட்டு நான் எப்போ எக்காலம் ஊடுறனோ அந்த சட்டியை உடச்சி இதை தூக்குங்க, அவ்வளோதான். அவனுங்க பார்க்குறானுங்க பெரிய, அவனுங்க கண்ணுகளுக்கு ஏதோ ஒரு 500,000 பேர் வந்து சூழ்ந்துக்கிட்ட மாதிரி இருந்திருக்கும் போல இருக்கு. இருட்டு நேரத்தில் நெருப்பும் ஒரே புகையுமா இருக்குது. ஏ அப்பா என்னன்னு பார்த்துட்டு ஓடுறான் அவன், துண்டை காணத்தினே ஓடு. ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு எல்லாம் செத்தானுங்க, மீதி உள்ளவனை பிடிச்சிட்டானுங்க. இந்த மாதிரி பெரிய வெற்றி கர்த்தர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற விசுவாசம் என்னத்தை பண்ண, ஒரு மனுஷனை மாற்றும், அந்த மனுஷன் மூலமாக பெரிய காரியங்களை அது செய்யும். எந்த மாதிரி மனுஷனை மாற்றம், ஒரு சாதாரண மனுஷனை, ஒரு எளிய மனுஷனை, ஏழை குடும்பத்திலேருந்து வந்த மனுஷனை, என்னால் ஒன்றும் முடியாது, நான் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு தூசி அப்படின்னு சொல்கிற மனுஷனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொல்கிற 4 வார்த்தை போதும், அந்த வார்த்தை அந்த மனுஷனை வேற விதமாக உருவாக்கும், ஒரு புதிய எதிர்காலத்தை உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு புதிய எதிர்காலம் உண்டானது. ஜனங்க இவனை வந்து கெஞ்சுறாங்க, நீ எங்க ராஜாவா இருப்பா, நீ உன் பிள்ளைகளை ஆட்சி பண்ணுங்க, பணவான கத்தரை ஆட்சி பண்ணுறோம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் கத்தர் சரியான ஆளு, பேசாம அவர்கிட்ட விடுறதுதான் பெட்டர். அப்ப எவ்வளவு பெரிய கத்தர் பாருங்க. நான் சொல்லுகிறேன், இந்த கர்த்தர் உங்களுடைய உள்ளத்திலையும் என்னுடைய உள்ளத்திலையும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க என்ன நிலையில இருந்தாலும், யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு
நான் சொல்ற உள்ளத்தை திறவுங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள், அவருடைய வார்த்தை உள்ள போட்டும், அந்த வார்த்தை ஒரு புது வாழ்க்கையை உண்டாக்கும். உலகங்கள் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்ப நான் சொல்றேன், அந்த வார்த்தை உள்ள போச்சுன்னா நம்பிக்கை உண்டாகும். அந்த நம்பிக்கை உண்டாச்சுன்னா, அது நிச்சயம் உண்டாச்சுன்னா, அதை குறித்த உறுதி உண்டாச்சுன்னா, புதிய எதிர்காலம் உண்டாகும். பழையவர்களெல்லாம் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாகும். நான் சொல்லுகிறேன், சுகம் இல்லாத இடத்துல சுகம் உண்டாகும், ஐஸ்வர்யம் இல்லாத இடத்துல ஐஸ்வர்யம் கூட உண்டாகும், வெற்றி இல்லாத இடத்துல வெற்றி உண்டாகும், தோல்விகள்லாம் வெற்றியாய் மாறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்ன விசுவாசம் பலவீனர்கள் எடுத்து பலவான்களாக மாற்றுகிறது.